இன்று பல பெண்கள் முடிவுதிர்வு பிரச்சனையால் நாள்தோறும் அவதிப்படுவதுண்டு. உரிய பராமரிப்பு இல்லாமல் அழுக்கு படர்ந்து பிசுபிசுப்பு பொடுகு போன்றவையும் முடிவுதிர்வுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. உடலில் சத்துக்கள் குறைந்தாலும் முடிக்க வேண்டிய ஊட்டச்சத்து கிடைக்காமல் அவை வலுவிழந்து முடிவுதிரலுக்கு வழிவகுக்கும். இதற்காக நாம் கண்டக்கண்ட எண்ணெய்களை போடுவதனால் எந்த பயனும் இல்லை. இதற்காக இயற்கை முறை மூலம் தயாரிக்கப்படும் எண்ணெய் வகைகளே சிறந்தது. முக்கியமாக கருஞ்சீரகமும் வெந்தயமும் இதை கொண்டு எண்ணெய் தயாரித்து பயன்படுத்தினால் முடிவுதிர்வு கட்டுக்குள் வரும். தற்போது இந்த அற்புத எண்ணெயை எப்படி தயாரிக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கருஞ்சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், தேங்காய் எண்ணெய் 200 கிராம். செய்முறை: கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் எடுத்து மிக்சியில் பொடியாக அரைக்கவும். தேங்காய் எண்ணெயுடன் பொடிகளை நன்றாக கலந்து ஒரு சிறிய பாத்திரத்தில் வைக்க வேண்டும். அடுப்பில் அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதற்கு நடுவில் இந்த சிறிய பாத்திரத்தை வைத்து சூடு செய்து சற்று சூடேறியவுடன் இறக்கிவிட வேண்டும். இறக்கிய எண்ணெய் சூடு குறைந்தவுடன் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்க வேண்டும். பிறகு தினமும் வெயிலில் வைக்கவும். 3 அல்லது 4 நாட்கள் வைத்து எடுத்தால் எண்ணெயின் நிறம் மாறிவிடும். பிறகு இதை பயன்படுத்தலாம். எண்ணெய் நன்றாக ஊற ஊற இவற்றின் பலன் பன்மடங்கு கிடைக்கும். தினமும் தலைக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். குறிப்பாக உள்ளங்கைகளில் தடவி தலையின் கால் பகுதியில் விரல்களால் லேசாக மசாஜ் கொடுத்து வந்தால் கூந்தல் மயிர் கால்களுக்கு ஊட்டம் கிடைக்கும். குறிப்பாக உள்ளங்கையில் தடவி தலையின் கால் பகுதியில் விரல்களால் லேசாக மசாஜ் கொடுத்து வந்தால் கூந்தல் மயிர் கால்களுக்கு ஊட்டம் கிடைக்கும். முடி உதிர்தல் பிரச்சனை படிப்படியாக குறையும். குறைந்தது 6 மாதங்களாவது நீங்கள் பொறுமையோடு செய்தால் பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதனால் முடி உதிர்தல் பிரச்சனை நிரந்தரமாக நீங்கும்.